இதையே நம்ம வள்ளல் பெருமானாரும் பிள்ளை செருவிண்ணப்பம் அப்படின்ற பகுதியில் 93வது பக்கத்தில் 306வது பாடலில் சொல்லியிருக்காங்க. கருணையும் சிவமே பொருளெனக் காணும் காட்சியும் பெறுக, மற்றெல்லாம் மருள் நெறி என நீ எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இறைவனே வந்து சொல்லி தனக்கு உபதேசம் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதாவது கருணையும் சிவமே, கருணை கூட சிவம்தான். நீங்கள் யார் ஒருத்தர் அன்பாக இருக்காங்களோ அவங்க சிவமாக இருக்காங்க, அந்த அன்பும் சிவம்தான் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இன்னொரு பகுதி ஒன்று, 197வது பக்கத்தில் 56வது தலைப்பு, இறை இன்பக் குழைவு அப்படின்ற பகுதியில் சொல்லியிருக்காங்க. கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணீர் கிடைத்த கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க, அந்த பாத்திரத்தினோட கொள்ளளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு தண்ணி நிரம்பி அதுவும் மீறி கீழே வழியுது இல்லைங்களா, அதுபோல் நம்ம உள்ளத்தினோட ஆழம் எவ்வளவோ அந்த அளவுக்கு கருணை நிரம்பி அதையும் தாண்டி வழியணுமா, அதான் கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணில். எந்த யார் வந்து எந்த உயிரையும் எல்லா உயிரையும் அதான் சொல்லுவாங்க, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இந்த வரிகளை ஒரே வரியில் அடக்கியிருக்காங்க. இத்தனை வரி இப்போ சொன்ன இத்தனை வரியையும் ஒரே வரியில் அடக்கியிருக்காங்க. கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணீர் கிடைத்த கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த அளவுக்கு அன்பனோட விஷயத்தை விரிவாக தெளிவாக அதுதான் வழிபாடு அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வள்ளல் யாருன்னா நம்ம வள்ளல் பெருமானார் தான்.